அது உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து கதகளி ஆடுவேன், நீ தயவு செஞ்சு உள்ள வரனா நான் வந்து கதகளி ஆடுவேனா நான் வந்து கதகளி ஆடுவேன். பசியில் இருந்தவன் கையில பிரியாணி பொட்டலும் கிடைச்ச மாதிரி கண்டென்ட்டே இல்லாம போன வாரம் போன பிக் பாஸ்ல இந்த வாரம் கண்டென்ட்டா கொட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் பிக் பாஸ்ல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ்க்கு நம்ம ரியாக்ஷன்ஸ் என்னன்னு இந்த வீடியோல பாக்கலாம். முதல்ல பாத்திரம் காயணும், அப்புறம் எண்ணெய், அது வரைக்கும் எல்லாம் அமைதியா இருக்கும். அதுல கொஞ்சம் கடுகு போட்டதும் ஆரம்பிக்கும் பாருங்க. நீ உள்ள வர, நான் ஒரு ஆட்டம் ஆடுவேன். நீ சொன்ன ஆட்டம் இதுதானா? எனக்கு இங்க கண்டென்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு மேட்டே இல்லை. நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல பாவனி. நான் விளையாண்டேன்னா ஒரு பையன் இங்க இருக்க மாட்டான். சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா. ஜோலிலாம் எவ்வளவோ தேவலை, பிக் பாஸ் எவ்வளவோ விசித்திர ஜந்துக்களை பார்த்துருக்கு, உன்ன மாதிரி அமானுஷத்தை பார்த்ததே இல்லப்பா. ஆனா நான் நீ ஒரு ஆட்டம் ஆடுவேன், அது வந்து ஒரு பரதநாட்டியம் தான், நல்லா இருக்கும் பார்க்க. நீ நிஜமாவே ஆறுதல் தான் சொல்றியா இல்ல வேற எதுக்காவது ட்ரை பண்றியா? சரியா குட்டி. சிவனேன்னு இருந்த விமான அண்ணாச்சிய லீடர் டாஸ்க்னு கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இப்ப தெரியுதா, ஒவ்வொரு வாட்டி நீ காமெடி ட்ரை பண்ணும்போது நானும் மூஞ்சி வச்சுக்கிறேன். மலையாளம் பேசிட்டேன். நீ சிரிக்க வைக்கிறது இருக்கட்டும், உன் கோலத்தை பார்த்து இங்க ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட முதல் கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல ஒன்னு விட நான் ரொம்ப அழகா இருக்கல்ல. துள்ளுவதோ இளமை ஹீரோயின் செரின் மாதிரியே இருக்கீங்களே. உங்களை பார்த்தா எனக்கே பிக்கப் பண்ணணும் போல இருக்கு. உனக்கு பிக்கப் பண்ணும் போல இருக்கு, எனக்கு பதக்கு பதக்குன்னு இருக்கு. உள்ள இருந்தா மானம் போயிடும், வெளியே போனா உயிர் போயிடும். இப்ப நான் என்ன பண்றேன்? ஏண்டா நைட் 3 மணிக்கு விளையாடுற விளையாட்டா இது? பாட்டங்குவா. இப்ப மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்கூல்ல விளையாட்டு விளையாண்ட வாய அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். 5 கண்ணாடி பெட்டிகளில் 5 நாணயங்கள் வைக்கப்பட்டு உள்ளன. நாணயங்களை உங்கள் வசப்படுத்துவதே இந்த டாஸ்க். பிரியங்கா ஒரு முட்டா பீசு, நிரூப் ஒரு மொரட்டு பீசு, இவங்க ரெண்டு பேரும் புத்திசாலித்தனமா திருடுறங்கிற பேர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நிரூப் பிரியங்கா கிட்ட கொடுத்தத நான் பாத்துட்டேன். நிரூப் இப்ப பிரியங்கா கிட்ட கொடுத்தத பாத்துட்டேன். இது இங்க இருக்குன்றதை நான் பாத்துட்டேன். பிக் பாஸ் இங்க பாருங்க, இங்க இருக்கு. ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ் பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய ஷோ எல்லாம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்த பிரியங்கா இந்த அபிஷேகோட சேர்ந்து நடுத்தருவுக்கு வர போறது உறுதி. யாருமே உன்னோட பர்சனல் ஸ்டஃப் தொடர அளவுக்கு இங்க தைரியம் இல்லாம எவனுமே கிடையாது.
பேசாம எல்லா ரூம்லயும் லைட்டை போட்டு சாவகாசமா இருந்து திருடுவோம். ஆமாடா, அப்படியே பத்து சீரியல் செட்டு, ரெண்டு வாழை மரம், ரேடியோ செட்டெல்லாம் கட்டி இந்த வீட்டுக்காரன் குடும்பத்தோட வர சொல்லி எனக்கு காது குத்துங்க. பங்கன் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த போங்கடா ஈனப்பனு. தம்பி வருணு, அந்த காயினை திருடினதும் இல்லாம இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீயே, இதுல பாதி அங்க கொடுத்திருந்தா இங்க வந்திருக்கவே தேவையில்லை. இதே எடுத்துட்டாங்களா? போயிச்சு. ஏ, இதே எடுத்துட்டாங்க. ஒன்னையாவது எடுக்க விடுங்க. அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது சரி, தேங்காய் கீழே வையும். இத தூக்கிட்டு ஓடுறதே இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாக்க. நல்ல வேலை நக டப்பாவை இங்க வச்சிருந்தான், இல்லன்னா நாலடியா திருப்புகள் எல்லாம் புலந்து கட்டிருப்பியா. ஓடு ஓடு, சூப்பரா இருக்குடா. அந்த பெட்ரூமோட இது சூப்பரா இருக்கு, நானும் இங்க செட்டில் ஆயிடுறேன். ஆனா உலகத்திலேயே பெட் போட்டு இவ்வளவு சொகுசான ஜெயில் எல்லாம் இங்கதான் பாக்க முடியும். என்னடி இதெல்லாம்? ஏ, எனக்கு நாளைக்கு நாளை காலையில வரைக்கும் வச்சிட்டாங்கன்னா என்னோட போகும்போதே தெரியும் நீ இப்படி பெருசா ஒரு ஆப்பு வைக்க போறேன்னு. இவளோட ஒட்டினாதான் நான் என் மூஞ்சி டிவில தெரியும் தான் நான் பண்றேன். வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்கு வெள்ளையும் கிளி மலையில மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியில குழப்பத்தை புழுத்த வழியலாம். இதுக்கு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே. என்னடா, பிக் பாஸ் ஆரம்பிச்சு மூணு வாரம் ஆச்சு, இன்னும் யாரும் தனியா பேசலையேன்னு பார்த்தோம், அதுவும் நடந்துருச்சு. ஐயோ பாவம், ஐயோ அவங்க பாவம் இல்ல, அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு. ஆனா அது எல்லாமே ஜஸ்ட் இதுக்காக சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாது. A few minutes later. இப்ப யார் எடுத்தாலும் தெரியும், யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், எங்க இருக்குன்னு தெரியாது. A few minutes later. உங்க தலையெழுத்து என் கையில தான். A few minutes later. லஃபி மாரி, லஃபி மாரி இருக்கு. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இந்த ஊர்ல எவனே எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறான்னு இத பாக்குற நமக்கே இப்படி இருக்கே. இவங்க பண்றத ஃபுல்லா பாத்து எடிட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுவும் இங்க சரியும் இல்ல, தவறும் இல்ல, ஓஹோ காது தனியா வெளியே வந்துருச்சா? வேலை முக்கியம், காது முக்கியம் இல்ல. தயவு செஞ்சு எக்ஸைட்டிங்கா ஏதாவது பண்ணுங்க. எக்ஸைட்டிங்கா பண்றது பிரச்சனை இல்லடா, ஆனா பைத்தியகாரத்தனமா பண்ற பாத்தியா, அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நான் உன் கூட கனெக்ட் ஆகிறேன், எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல பியங்காவோட கனெக்ட் ஆகிறேன். சங்கீத ஸ்வரங்கள் ஒருவேளை நான் ஏதாவது ஆயிட்டேன்னா என்ன காப்பாத்திரு, ஏன்னா எனக்கு உள்ள அப்படியே புதஞ்சுக்கிட்டு இருக்கு. குளிச்சிட்டியா? குளிக்க போறேன். குளிச்சாலே போயிடும். சரியா, உன் மேலே ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர், உன் மேலே ஒரு செம மரியாதை இருக்கு, ஆனால் இந்த ஷோக்கான டிஎன்ஏ உனக்கு இல்லை, அதை நீ வளர்த்துக்கோ வளர்த்துக்காத, அது உன் பிரச்சனை. அதை நீ எடுத்துக்கிட்டனா எனக்கு தான் அது பலவீனமாக முடியும், ஆனால் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு நீ எனக்கு ஒன்று பிடிக்கும். சிம்பிள், போகலாம். என்னடா சொல்ற? டாஸ்க்ல ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் வந்துச்சு, அந்த காம்ப்ளிகேஷனுக்கு நான் தனியாக ஒரு தாண்டவமே ஆடலான் இருந்தேன். இப்போ என்ன பண்ண? அழகா இருக்குன்னு ஆர்மி ஆரம்பிச்சீங்கல்ல, இனி அனுபவிங்க. நான் முன்னாடியே நித்து பேசுறேன், எனக்கு பின்னாடி பேசுறது எல்லாம் வராது. நீங்களாவது போடுறோம். என்ன என்னை பார்த்தா உனக்கு கேளப்பயமா இருக்கா? கொட்டுனே மண்டையில யார் நீ?
இருக்குது. கண்டென்ட் கொடுக்கிறதுன்னு வந்தா பிரியங்கா எந்த லெவலுக்கும் டீப்பா போயிடுறாங்கப்பா. நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்றா. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? இல்ல நீ இருப்ப. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மத்த விட்டு போயிருங்களா? ஒரு டாஸ்க் கொடுத்தா மத்தவங்கள நிம்மதியா விளையாட விடுறானா பாருங்க. நீ என்ன சேஃப் கார்ட் பண்ணுவ? நான் உன்ன சேஃப் கார்ட் பண்ணுவேன். உனக்கு பண்ணணும் தோணுச்சுனா பண்ணு, இல்லனா பண்ணாதான் நான் இறங்குவேன். டாப் 5ல நீ நான் இருக்கணும். இந்த ஷோ பொறுத்தவரை ரியல் இன்னசென்ட் வார்ம் டெண்டர் பீப்புள் ஆல்வேஸ் கோ டில் தி எண்ட். ரொம்ப சிம்பிள் டீல். கார்டன் வருணுக்கு போக கூடாது, போச்சுன்னா ரெண்டு ஏரியா அவன் கண்ட்ரோல் பண்ணுவான், சுத்தி போய் அதை எடுக்கணும். சேர்த்து வச்சு செஞ்ச மாதிரி ஒரு ஆளா வந்திருக்கான் அபிஷேக். இப்ப நான் சுத்தியோட ட்ரஸ்ட் ஆன் பண்ணிட்டேன். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னாச்சுன்னா பிக்பாஸ் டீமுக்கு ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க என்ன டாஸ்க் வேணாலும் கொடுங்க, ஆனா தயவு செஞ்சு இவங்களுக்கு கெட்டப் சேஞ்ச் மட்டும் பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தூங்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.